அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில கேள்விகளுக்கு வந்து சுலபத்தில் பதில் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி புத்தரை நோக்கி அவருடைய மனைவி கேட்டதாக வரலாற்றில் இருக்குது. ஓஷோ அது ரொம்ப அழகாக பேசுகிறாரு. நம்ம என்ன கிட்டக்க போயா பார்த்துருப்போம், அதெல்லாம் சொல்ல 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 அப்படியே வரும். அந்த இடம் ஆனால் ரொம்ப அழகான இடம். மனைவி என்ன கேட்குறா, நீ வந்து துறவியாக போன, ஆனால் இரவு இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது சொல்லிக்காமல் போனியே, நீ ஞானம் அடைஞ்சிருக்கியே, அந்த ஞானத்துக்கு நான் என்ன தடையாக இருப்பேனா, ஏன் என்கிட்ட சொல்லலை, ஆ என் மேலே உனக்கு பயமா, நான் தடுத்துடுவேன் அப்படின்னு நீ பயந்தியா, ஏன் அதை சொல்லாமல் போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் க்வெஸ்சன் அது. சாதாரணமாகவே மனைவி கேட்குற கேள்விக்கு கணவனால் பதில் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். ஏதோ ஒரு சாமியாராக போயிட்டதால் பதில் சொன்னாரா என்னமோ எனக்கு தெரியலிங்க. அந்த அம்மா கேட்குறா, உன் ஞானத்துக்கு நான் ஏதாவது தடையாக இருந்திருப்பேனா, உன்னை போக வேண்டான்னு தடுத்துருப்பேனா, ஆ நான் ஒரு அரசுக்குள்ள பெண் தானே, நீ போன்னு சொன்னால் பொட்டு வச்சு ஒன்று அனுப்பிச்சி விட்ருப்பேன்ல வழி, ஏன் என்கிட்ட சொல்லாமல் நீ போன, சொல்லாமல் யாராவது ஓடி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க புத்தருடைய மனைவி. அப்போ என் மேலே உனக்கு அவ்வளோ பயமா, நான் தடுத்துடுவேன்னு பயமா? அதுக்கு புத்தர் சொன்னாராம் ஒரு பதில், பயம் வந்து உண்மையில் இல்லை என்னை பற்றி, நான் ஒருவேளை தயங்கி நின்றுடுவனும் அப்படின்னு என் மீது இப்போ இருக்கிற நிலைமையாக இருந்தால் நான் வேறு மாதிரி, ஆனால் அப்போ இருந்த நிலைமையில் நான் தடுமாறி இருக்கக்கூடும், அதனால தான் உன்கிட்ட சொல்வதை நான் தவிர்த்தேன், வேறு ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு. அது ரொம்ப அழகான சம்பவங்கள். இந்த சின்ன சம்பவத்தை ஒளிபரவட்டம் எங்கள் இதழில் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன பதில், ஒத்துக்கணும் என்னோடது தவறு, எனக்கு அப்போ பயம் இருந்தது அதனால நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு. சார் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு ஒரு அசாத்திய ஞானம் வேணும், அசாத்திய தைரியம் வேணும். நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உணர்வது உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் ஒரு பகவான் புத்தர். சரி கொடுங்க, இன்னொரு கேள்வி இருக்குது. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, சின்ன ஒரு பெருமை வந்துட்ட உடனே ஆடோ அது ஆட்டம் ஆடுறாங்க, அகங்காரத்தில் அப்படி இப்படி அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப யோசிச்சு பார்த்தா இப்போ தானே வாழ்க்கைங்கிறது இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு விழிப்பு வரும், ஒரு ஞானம் வரும். அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவாங்க, அலெக்சாண்டருக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா, இந்த உலகம் முழுவதுமே எனக்கு போதாது, ஐ சக்க, அதாவது இந்த உலகத்தையே என் காலடிக்கு கீழே கொடுத்தா கூட எனக்கு இந்த உலகம் பத்தாதுன்னு சொன்னாராம் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் இல்லையா. இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தாலும் கூட இந்த உலகம் எனக்கு போதாது அப்படின்னு சொன்னவருக்கு ஒரு 6 அடி கல்லறை குழி தான் கடைசியாக, அவ்வளோதான். உலகமே பத்தாதுன்னு சொன்னவர் கடைசியில் கல்லறை குழிக்குள்ளே படுத்து கிடந்தாடுறா அப்படின்னு வரலாற்றில் எழுதுவாங்க. ஸோ ஒரு 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 தெளிவு இருக்கணும், எவ்வளோ இருந்தாலும் எனக்கு போதாது, எவ்வளோ இருந்தாலும் எனக்கு போதாது அப்படின்னா நீயே உள்ளே போக வேண்டிய ஆள் தான், ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்குள்ளே வச்சுருவாங்க. இந்த தெளிவு வாழ்க்கை எவ்வளவு தான் அப்படின்னு உலகத்தையும் நெடுங்க வச்சவங்க ஹிட்லர், முசோலினி. இப்போ ஒரு செய்தி சொல்கிறாங்க, முசோலினியினுடைய உடம்பை ரஷ்யாவில் இறந்ததுக்கு அப்புறமா தலைகீழாக தொங்க விட்டு தெருவில் போகிறவனவெல்லாம் காலில் இருக்கிறதால அடிச்சான், ஆ அந்த பிணத்தை வந்து உடனே அடக்கம் பண்ணல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு எதுக்கு சொல்ல வரேன், யாரையும் மன வருத்தப்பட வைக்கிறதுக்காக சொல்லலை. நம்ம ரொம்ப ஆணவமாக இருக்க வேண்டாம், நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோக்குழு ஞானத்தோடு மென்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கலாம். அந்த செய்திகளை எல்லாம் நாம் படிக்கணும். அப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன தகவல் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்னு, இந்த வீடியோ போகுது இல்லையா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கு நீங்கள் போகணும், அதில் ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கும், புத்தகத்துக்கான அடையாளம், அதை நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் வரும். அப்புறம் ஒவ்வொரு பக்கமாக நகர்த்தி நீங்கள் படிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் நாங்கள் ஒரு பெரிய மனிதர், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து மேலே வந்தவருடைய ஒரு சின்ன செய்தி, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன பகுதி, தன்னுடைய சாதனையில் தலைப்பு என்ன தெரியுமா, தேநீரே ஆகாரம் புத்தகமே ஆகாயம், தேநீரே ஆகாரம் புத்தகமே ஆகாயம். அப்படி படித்து முன்னுக்கு வந்த ஒரு சான்றோர் நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அடிக்கடி அவருடைய புத்தகத்தை நான் மேற்கோள் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய என்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பேன்.
டென்சிட்டி அடர்த்தியோடு கூடிய விஷயங்கள் எழுதுகிறவர். அவர் எப்படி தன்னை வடிவமைத்து கொண்டார், தான் எப்படி படித்தார், தன்னை எப்படி செதுக்கி கொண்டார் அப்படிங்கிற செய்தி அவர் சொன்னதில் சிலவற்றை தொகுத்து ஒரு சின்ன கட்டுரையாக யாரோ எழுதியிருந்தாங்க. அதை நம்முடைய ஒளிபரவட்டும் இதழில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னொரு செய்தி, படிப்பதை பற்றி அவருடைய கருத்து, ஓடும் நதியின் ஓசைங்கிறத சொல்கிறார். படிப்பது என்பது ஒவ்வொரு மனிதனையும் மேம்படுத்துகின்ற செயல். இது ஒரு பெரிய வாக்கியம். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க படிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையை படிச்சிருப்பாங்க, மனிதர்களை படிச்சிருப்பாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது எதை படிக்க முடியுமோ அதை படிச்சிருப்பாங்க. அந்த செய்திகளையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று, ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம், மிக 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 அழகான படம், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நான் முன்னொரு முறையே கூட ஒளிபரவட்டு இதழில் இருக்கிற செய்திகளையெல்லாம் உங்களுக்கு தொகுத்து சொல்லிக்கிட்டே வந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, இந்திய பொருளாதாரத்தில் இந்தியர்களுடைய கடமை என்ன. இப்போ நம்முடைய பொருளாதாரத்தை ஒசத்துறதை பற்றி மற்றவங்களை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இந்திய பொருளாதாரத்தை ஒசத்தணும்னா நாம் என்ன பண்ணணும். இதை நான் வேறு ஒரு சொற்பொழிவில் கூட வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய இந்திய பொருள்களை நாம் வாங்கணும், இந்திய கம்பெனிகளை நாம் ஆதரிக்கணும். அதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு லாஜிக்கல் ரீசன், நம்ம ஏன் நம்ம இந்திய பொருள்களை ஆதரிக்கணும், இந்திய செய்திகளை, இந்திய கம்பெனிகளை நாம் ஏன் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன தகவல் இருக்குது. இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளே ஆதாரம் அப்படின்னு, இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளே ஆதாரம், இதை விளக்கி சொல்கிற ஒரு செய்தி, அதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நாம் நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கு எங்கே பலம் குறைஞ்சி போச்சோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மால் பல காரியத்தை சாதிக்க முடியாது. இதை விளக்கிறதுக்கு ஒரு அழகான கதை, நான் படித்த ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த கதையை இப்போ பல பேர் வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இதை புத்தருடைய வாழ்வோடைய சம்மந்தப்படுத்தி நான் படிச்சிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு அரசர் போருக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட யானையை அது மேலே தான் அவர் ஆரோகணித்து போருக்கு போகிற வழக்கம். அந்த யானை மேலே உட்காந்து போனால் அவருக்கு வெற்றி தான். போர்க்களத்தில் அது தோல்வியே கொடுத்ததில்லை, திரும்பியே வந்ததில்லை. அவ்வளவு பலசாலி அந்த யானை, ஓடும், மிதிக்கும். ஆனால் அந்த யானைக்கும் வயசாகுதுன்னு ஒரு காலம் வராது. எல்லாத்துக்கும் வயசாக தானே செய்யும். வயசாகிட்டா இளமையில் இருந்த மாதிரியே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த யானைக்கு வயசானவொன்னும் அந்த மன்னருக்கு என்ன நினப்பு, இந்த யானையை நம்ம விடக்கூடாது, ஆனால் அதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, முதுமை வந்துருச்சு, அது ஓய்வில் இருக்கட்டும், போர்க்களத்துக்கு போக வேண்டாம். அது போர்க்களத்துக்கு போகாட்டாலும் அதுக்கு வந்து போர் அங்கம் அது அப்படியே இருக்கணும். அதாவது போர் அப்படிங்கிற யூனிட்லேயே அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு சாப்பாடு கொடுங்க, மரியாதை கொடுங்க, எல்லாம் கொடுங்க, வச்சுருங்க, அது பாட்டுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அந்த அரசர் அந்த யானையை பேணி பாதுகாத்துக்கிட்டு வர. ஒரு நாள் அதை குளிக்கிறதுக்கு இப்படி ஆற்றுக்கு போனது, எங்கேயோ சேரும் சகதியமாக இருக்கிற இடத்துல போய் கால் வச்சு புத்துன்னு அப்படியே உள்ளே போகுது. அந்த சேரு சகதி அப்படியே உள்ளே அப்படியே இழுக்குது. செய்தி தெரிஞ்ச உடனே அரசர் பதறிட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிரியமான யானை. வந்து நின்று இந்த யானையை மேலே தூக்கலான்னா காவலாளிகளால் முடியல, போர் வீரர்களால் முடியல, அந்த சேரில் அது முயற்சி பண்ண இன்னும் அப்படியே வேறு கீழே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்குது. வலிமையாக பெரிய யானை வெயிட்டு வேறு, அந்த அரசரால் தாங்க முடியல. யாராவது இந்த யானையை வெளியே எடுத்தால் என் ராஜ்யத்தை கூட கொடுத்துருவேன், ஏன்னா அவ்வளவு எனக்கு உழைச்ச யானை, அதை என்னால் பிரிய முடியாது, நான் என்ன வேணாலும் தர்றேன், இந்த யானை எப்படியாவது வெளியே கொண்டாங்க அப்படின்னு. அப்போ புத்தர் அந்த வழியாக போனாராம். இப்படி ஒரு கதை. இன்னும் சில பேர் புத்தர்னு ஒத்துக்க மாட்டாங்க, இது கதை தானே இதெல்லாம். புத்தர் என்ன சொன்னாரா, ஒன்றும் பண்ண வேண்டாம், போர் முரசு, போருக்கு போகும்போது முரசு அடிப்பீங்கல்ல, ஆமாம், அதை வரிசையாக கொண்டாந்து அந்த போர் முரசு கொட்டுங்க, அந்த ஒலி நல்ல பிரமாதமாக எழட்டும். யாருக்கும் ஒன்றும் புரியலை, இப்போ போரே இல்லை, யானையை எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்டால் ஒரு ஊர்பட்ட யோசனை சொல்கிறாரு. ஆனாலும் சொல்கிற ஒரு பெரிய மனுஷன் கொண்டு வந்தாங்க. அந்த போர் முரசங்களை எல்லாம் அழகாக டம் டமோல் அப்படின்னு எல்லாம் அந்த அடிக்கிற முறை, அதுக்குன்னு ஒரு ஒலி இருக்குது. அந்த ஒலி அடிக்க அடிக்க உடனே, அது வரைக்கும் இருந்த யானை வேறு இப்போ இருக்கிற யானை வேறு, அந்த யானையோட கண்களில் ஒரு ஒளி,
அந்த யானையினுடைய தோலெல்லாம் அப்படி. இந்த சினிமாவிலெல்லாம் ஹீரோயின் கூப்பிட்ட உடனே அந்த ஹீரோ கையை காட்டுவாங்க, அந்த கை அப்படியே டேன் இப்படி மடக்குவார், அந்த இந்த இடத்துக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய பலம் வரும். அவர் அடிபட்டு கூட கீழே படுத்திருப்பார், அடி நிமித்திருப்பாங்க அப்படியே கீழே கிடப்பார். இருந்தாலும் அவள் அப்படி கூப்பிட்ட உடனே அந்த குரலை கேட்ட உடனே அவர் உடம்புல ஒரு வெறி வர மாதிரி சினிமாவில் அப்படியே காட்டுவாங்க. அதை கொஞ்சம் இங்கே கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த யானைக்கு அந்த வேகம் வந்தது, போர் முரசு சத்தம் கேட்ட உடனே உண்மையிலேயே ஒலிக்கு வலிமை உண்டு சார். அப்படி தானே மந்திரங்கள் உருவாச்சு. அந்த சில ஒலிகள் சில வகையான மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த ஒலியை நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும், அந்த ஒலியை நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும், சில ஒலி நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். ஒலிக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த போர் முரசு அப்படியே கொட்ட 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 அந்த யானை அப்படியே யாரும் கைப்பிடிச்சு தூக்கி விட வேண்டிய அவசியம் வரல. எங்கேருந்து ஒரு யானை பலமா, இப்போ யானைக்கு யானை பலம் வந்தது. அப்படியே அந்த சேத்துலேருந்து அது கம்பீரமாக எந்திரிச்சு நடந்து வெளியே வந்தது. அப்படின்னா என்ன அழகான கதை பாருங்கள். உனக்குள்ளே இருக்கப்பா பலம். சில சமயத்தில் சூழ்நிலை உன்னை பிடிச்சி அமுக்கலாம்ப்பா, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உன்னை அப்படியே கீழே கூட தள்ளலாம்ப்பா. உழுதுறாத, உனக்குள்ளே அந்த ஒலியை கேளு, அந்த போர் முரசத்தை கேளு. அந்த போர் முரசம் கேட்ட உடனே அந்த யானை ஏஞ்ச மாதிரி எந்திரிச்சு வெளியே வா. இந்த அக்கேஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. நமக்கு எத்தனையோ சூழ்நிலையில் விதவிதமான துயரங்கள் கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அந்த போர் முரசு கேட்டு எழுந்த அந்த பட்டத்து யானையைப் போல நாம் ஒவ்வொருவரும் பட்டத்து யானைகள். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் கூட கஷ்டத்து யானைகள் அல்ல, பட்டத்து யானைகளாக நாம் எந்திரிச்சு வெளியே வரணும், வர முடியும். அதுக்கு போர் முரசு கொட்டு அப்படின்னு ஒரு கட்டுரை இதற்குள்ளே ரொம்ப அழகாக ஒளிபரவட்டும் புத்தகத்துக்குள்ளே இருக்குது. தயவுசெய்து படிங்க. இந்த ஒளிபரவட்டும் புத்தகத்தை வீணாக்காதீங்க, ஏன்னா அது பல வகையில் பயன்படக்கூடியது. நீங்கள் எங்கேயாவது பேச போனால் கூட, ஒரு லைன்ஸ், ஒரு ரோட்ரி, ஒரு பள்ளிக்கூடம், இல்லை ஏதோ ஒரு மன்றம், எங்கே பேச போனாலும் சின்ன சின்னதாக நல்ல செய்திகள் நீங்கள் சொன்னால், பொன்மொழிகள், பழமொழிகள், கவிதைகள், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் அந்த பேச்சு பயனுடையதாக இருக்கும். பயன் மட்டும் இல்லை, சுவை உடையதாக இருக்கும். அதுக்காக நான் மெனக்கெட்டு அதை நமக்கு வரணும், நான் படிப்பதில் நல்ல செய்திகளை எல்லாம் தொகுத்து அது உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இந்த ஒளிபரவட்டம் கொண்டு வரோம். அதை சேமித்து வைங்க, ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியாக்குள்ளே இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப்பில் படிக்கலாம், உங்கள் மெயிலில் படிக்கலாம், நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் தூக்கி போட்டு உள்ளே வச்சுக்கலாம், நல்லா படிக்கலாம், மற்றவங்களை படிக்க சொல்லலாம். அந்த ஒளிபரவட்டம் வந்து நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒளிபரவறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் அதை பயன்படுத்து.